வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடி உதிராமல் கருகருன்னு அடர்த்தியாக நீளமாக வளர்த்துக்கு தேவையான ஒரு ஹெர்பல் ஆயிலை வீட்லேயே எப்படி எளிமையான முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யணுங்கிற முழு பதிவை இந்த வீடியோவில் பதிவிட்டுருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முடி நீளமாக வளர்த்துக்கு தேவையான ஹெர்பல் ஆயிலை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி இலையை வந்து பறிச்சிட்ருக்காங்க. இதுக்கு நம்ம என்னென்ன மூலிகை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரிசலாங்கண்ணி இலை, செம்பருத்தி இலை, அதன் பிறகு கருவேப்பிலை. இப்போது கரிசலாங்கண்ணி இலை பறிச்சிட்ருக்காங்க. சும்மா ஒரு அஞ்சு இலை இருந்தால் போதுங்க. கரிசலாங்கண்ணி இலை ஒரு அஞ்சு பயன்படுத்தியிருக்கோம், செம்பருத்தி இலை ரெண்டு தான் போட்டிருக்கோம், கருவேப்பிலை ஒரு குத்து. நானும் இந்த ஆயிலை தான் பயன்படுத்திட்டு வரேன். முடி உதிர்வு இல்லை, முடி நல்லா வளருது, அடர்த்தியாகவும் இருக்குது, கருப்பாகவும் நல்லா வளர்ந்துட்டு வருது. இலையெல்லாம் பறித்து முடிச்சுட்டாங்க. பறித்து முடிச்சிட்டோன்னே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடையை வச்சுட்டு கடையில் வந்து ஒரு 100 கிராம் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தியிருக்கிறேன். இது நீங்கள் செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லை உங்களுக்கு செக்கில் ஆட்டின எண்ணெய் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் கடையில் விற்கிற எண்ணெய் கூட வாங்கி பயன்படுத்திக்கலாம். அதில் வந்து மிதமான ஃபயர் வைக்கணும், அதாவது சிம்மில் வச்சுருந்தாங்க எண்ணெய், கேஸ் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்ட உடனே அந்த இலைகள் எல்லாம் அதில் கிள்ளி போட்டுடணும். கிள்ளி போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இலையெல்லாம் அதில் கிள்ளி போட்டுட்ருக்காங்க. ஃபயர் வந்து சிம்மில் தான் வச்சு வச்சுருக்கிறேன், ரொம்ப ஃபாஸ்ட் ஃபயரில் வைக்கக்கூடாது, அப்போ இந்த இலையெல்லாம் தீஞ்சிடுச்சுன்னா அதனோட மருத்துவ பயன்கள் வந்து குறைஞ்சிடும். அதனால் சிம்மில் வச்சு தான் நீங்கள் வந்து இதை வந்து குக் பண்ணணும். அடுத்து இதனோட பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட உடம்பு வந்து குளிர்ச்சிப்படுத்தும். எவ்வளோ வெப்பமாக இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப ஹீட் உடம்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதெல்லாம் வந்து தணிக்கும். முடி வளர்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு வந்து குளுமையாக இருந்தால் தான் முடி நல்லா வளரும். ரொம்ப ஹீட்டாக இருக்கவங்களுக்கு முடி உதிர்வு அதிகமாக இருக்கும். இந்த எண்ணெயை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்களோட உடல் சூட்டை தணிக்கும், முடியும் நல்லா வளர ஆரம்பிக்கும். எண்ணெய் சூடு ஏறிட்டு இப்போ தான் கொதிக்க ஆரம்பிக்குது. அதாவது இதனோட ஸ்டேஜ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நுர வந்துகிட்டே இருக்கும். அந்த நுரெல்லாம் அடங்குற வரைக்கும் இது வந்து அந்த ஃபயர்லேயே இருக்கணும். அந்த நுரெல்லாம் அடங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இந்த எண்ணெயை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரத்தில் 2 முறை பயன்படுத்தலாம். இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்த உங்களுக்கே ரிசல்ட் வந்து கண்டிப்பாக தெரியும். இதை நீங்கள் பயன்படுத்திட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணெய் நல்லா கொதிச்சிட்ருக்கு, அந்த சாரமும் அந்த எண்ணெயில் இறங்கிட்டுருக்கு. அந்த வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது, அந்த வாசனை ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் செய்து பார்க்கும்போது நீங்கள் அதை நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து அந்த நுரெல்லாம் அடங்கி இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும். இப்போ வந்து எண்ணெய் தயாராகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து ஆற வச்சுட்டு இந்த எண்ணெயை பயன்படுத்த ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நான் வடிகட்டி காட்டுறேன். அந்த எண்ணெயோட கலர் எப்படி மாறி இருக்குது பார்த்தீங்களா, லைட் க்ரீனாக லைட் எல்லோவாக மாறியிருக்கு. இந்த எண்ணெய் வந்து மூலிகை சாறுகள் மொத்தம் அதில் இறங்கிட்டுருக்கு. இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு வர வர உங்களுக்கு வந்து முடி அடர்த்தியாகவும் நீளமாகவும் கருமையாகவும் வளரும். இதை நீங்கள் குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேருந்தே பயன்படுத்திட்டு வரலாம். வணக்கம் நண்பர்களே, அடுத்த வீடியோவில் இன்னொரு சுவாரஸ்யமான மருத்துவத்தோடு உங்களை சந்திக்கிறேன்.